Hi friends, welcome to her first channel. இன்னைக்கு பார்க்க போற craft வந்து ஒரு ஊதுபத்தி பாக்ஸும் அதோட கொஞ்சமா சணல் கவரும் எடுத்துக்கோங்க. இவ்வளவு சணல் கவர் தேவைப்படாது. இந்த பாக்ஸுட அளவு சணல் கவர் அதாவது இந்த அளவு சணல் கவரே போதும். இப்போ இந்த ஊதுபத்தி இந்த சணல் கவர் வேற எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஊதுபத்தி பாக்ஸ் என்ன பண்ண போறோம்னா பெயிண்ட் பண்ண தான் போறோம். இதுக்கு வந்து ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணினா வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, இந்த இதெல்லாம் வந்து விளங்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து கொஞ்சமாக ஃபெவிகாலும் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபெவிகாலும் தண்ணியும் சேர்த்து இதை வந்து நல்லா இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு மிச்சம் தண்ணி வந்து ஊற்றிடுவோம். நம்ம கொஞ்சம் பேப்பர் வந்தால் இதாகிடும், கிள்ளிற மாதிரி வந்துடும். ஸோ வந்து மிச்சம் வந்து இது பண்ணிடுவாங்க. கொஞ்சமாக வேகால் இது தண்ணி சேர்த்துட்டு இது வந்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்ற நியூஸ் பேப்பரையும் ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த வேகாலும் வாட்டரும் பேஸ்ட் பண்ணி இந்த ஃபுல் ஊதுபத்தியும் அதாவது ஃபுல் ஊதுபத்தியும் தேவையில்லை. இந்த ஃபுல் இந்த ஊதுபத்தி மட்டும் இந்த சைட் மட்டும் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த சைட் மட்டும் நீங்கள் இதாக்கினீங்கன்னா போதும். அதாவது இந்த சைட் ஓகே பாருங்க, இந்த சைட் மட்டும் மூடிப்பட்டால் போதும். இந்த ரெண்டு சைடும் பேக் சைட் வந்து தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த சைடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்லாம் ஒட்டிட்டு இந்த மாதிரி தான் வச்சுட்டேன். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா ஒட்டியாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலால் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு, அதை தண்ணி தன்மை இல்லாமல் கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் அந்த பிளாக் பெயிண்ட்டை வந்து நான் வந்து அடிச்சுக்கணும். அந்த மாதிரி ஃபுல் இதுவும் அதாவது இந்த சைடும் இந்த சைடும் ஃபுல்லாகவே பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலர் ஃபுல்லாக பூசியாச்சு. ஃபுல்லாண்ட இந்த டபுள் சைடும் இந்த சைடும் இந்த சைடுக்கு பூசலாம். இப்போ வந்து இந்த சைடும் இந்த சைடும் பிளாக் வந்து நல்லா பெயிண்ட்டை வந்து பூசிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா காயட்டும், ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தாவே நல்லா காஞ்சிடும். இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் மற்றத பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து அப்படியே சொன்ன மாதிரி சணல் கவர் தான் தேவைப்படும். இப்போ நான் வந்து சணல் கவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸும் அதே மாதிரி ரெண்டும் அதே மாதிரி குட்டியில் ரெண்டும் கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, அது வந்து உங்களுக்கு வேணும். இப்போ அதுக்கு வந்து கன் ப்ளூ தான் யூஸ் பண்ணப்படும். இப்போ கன் ப்ளூ அதை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நீங்கள் நான் பண்ண மாதிரி பண்ணுங்கள் விளங்கும். ஸோ வந்து இப்போ இது மாதிரி தான் பண்ணணும். இப்போ நாங்கள் வச்சு காமிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நான் ப்ளூவெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சணல் கவர் இதாக்க முடியும். இந்த மாதிரி வெளியே நார் நாராக வைக்கும், உங்களுக்கு விளங்கும் இந்த மாதிரி நார் நாராக வைக்கும். ஸோ அது எல்லாமே இன்னமாக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நார் நாரம்பெல்லாம் எனக்கு கைக்கு வந்துச்சு. ஓகே, அப்போ ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் வந்து அப்படியே எல்லாரும் நாரையுமே எடுத்துக்கிறேன். எல்லாரும் நாணயமே எடுத்து முடிஞ்சாச்சு. இப்போ இதை வந்து இப்படித்தான் வைக்க போகிறோம். இதை மாதிரி தான் இப்போ வந்து இன்னும் வைக்க போகிறோம். இது மாதிரி ஓகே, ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து வரைஞ்சி போகிறோம். அவங்களும் விளங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கன் க்ளூவால் இந்த மாதிரி ஓகே தொண்டை மிச்சம் காய ஒட்டுவாடா இப்போ நல்லா காஞ்சிச்சதான் ஒட்டிப்படாது. ஸோ இப்போ வந்து நான் மட்டும் ஒட்டிக்கணும். What?
ஹிஸ்டாலஜிக்கல் காட்டுறதுக்காக வந்து இப்போ காமிச்சிருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணக்கூட உப்பு வேணும். இப்போ நாங்கள் எப்படி பேஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது கன் க்ளூ தான் தேவை. இப்போ கன் க்ளூ எடுத்துக்கலாம். கன் க்ளூ எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த சைடு மட்டும் வராது பூசிக்கலாம். இப்போ பூசிட்டு ஒரு குடம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் வேணும் வந்து நினைக்கிறேன் பார்த்தனே விளங்கும். இந்த மாதிரி நல்லா சைடுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டையும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடவாளி விட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் குயிக்காக பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறவங்கிட்ட காய் பண்ணிக்கோங்க. ஒரு விளங்குறதுக்காக நான் வந்து ஸ்லோவாக பண்ணி கேட்குறேன். ரொம்ப ஸ்லோவாக போகுது இல்லையா வீடியோ. ஓகே, அதே மாதிரி இந்த துண்டையும் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இந்த பண்ணக்குள்ள ரொம்பவே க்யூட்டாகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்னதுக்கு ஒரு 10 பாக்ஸ் எல்லாமே ஒரு ரீயூஸ் தான். ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இதுவுமே செலவாகாது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீயூஸ் தான். அதாவது நாங்கள் வந்து ஜஸ்ட் வெட்டி வச்சுட்டு தான் அதை ஜஸ்ட் அணியமாக்காமல் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ளவர் இது பெரியாச்சு பாருங்கள். இப்போ இது மாதிரி தான் இதெல்லாமே செய்யலாம். அதே மாதிரி இதுக்கும் போட்டு அதே மாதிரி எல்லாத்துக்கும் அதாவது இது 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 எல்லாத்துக்குமே இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இது மாதிரி அதே மாதிரி எல்லாத்துக்குமே பாருங்கள். இந்த 4 சைட்ஸுமே ரொம்பவே க்யூட்டாக ஒட்டியாச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நார்மலாக இருக்கிறது வந்து கண்ணாமே தான் இருந்துச்சு. ஸோ வந்து நான் வந்து இதுக்கு வந்து எல்லோ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட்டே இருக்கும்னா நோ ப்ராப்ளம். இப்படி கூட அழகாக தான் இருக்குது. நாக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எல்லோ கலர் கொஞ்சமாக பூசுகிறேன். எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா உங்களோட கையால் அதாவது தம் ஃபிங்கர் இந்த மாதிரி பூசிக்கோங்க. இல்லை நீங்கள் பெயிண்ட் ப்ரெஷ்ஷால் பூசினீங்கன்னா நல்லா இருக்காது. வெளியெல்லாம் போயிட்டு பண்ணதாக இருக்கும். நீங்கள் பெயிண்ட் பண்ணணும்னா எனக்கு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிச்சு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுவோம்னு. அதனால நான் அதுக்கு மேலே பண்ணுவேன். அவங்க ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்லியே பெயிண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து போட்டுக்கலாம். அது கூட ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே இது வந்து எல்லோ கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். நான் இன்னும் பண்ணுவேன். ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லா டெக்கரேட்டிவ் பண்ணலாம். ஜஸ்ட் என்னென்ன இதாக கட்டிங்கனாலே போதும். என் கையால் செய்யும் போது எவ்வளோ நீட்டாக வருதுங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கையாலேயே இந்த மாதிரி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலர் வந்து குடம்பாச்சு ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு பாருங்க. இந்த மாதிரி நாங்கள் சைடு நல்லா இதாக்கியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்ல, இது மாதிரி இது வந்து கடையில் வாங்குறதுக்கும் கிடைக்கும், ஜஸ்ட் வாஷில் பீங்கனும் கிடைக்கும். ஓகே, இது வந்து ரெடிமேட் தான். ஸோ வந்து இது வந்து கடையில் வாங்குறதுக்கும் கிடைக்கும். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதால் ஜஸ்ட் இந்த தண்டு வந்து எப்படி பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குதுமே. ஸோ வந்து இதுக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். ஸோ வந்து கன் க்ளூவால் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். Yeah.
அது மாதிரி உள்ளவங்க எடுத்து இன்னைக்கு வந்து மத்தாலைய வந்து இன்னைக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நல்லாவே பேஸ்ட் பண்ணியாச்சு பாருங்க. இவ்வளோ வந்து போதும் பாருங்க, ரொம்பவே க்யூட்டா இருக்குது இல்லையா. ரீயூஸ் திங்ஸை வச்சு இவ்வளோ ஒரு க்யூட்டான கிராஃப்ட் பண்ணியாச்சுன்னு பாருங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட வீட்டில். இந்த ஊதுபத்தி பாக்ஸ் வந்து எல்லாரும் வீட்லேயுமே இருக்கும், எம்டியான பாக்ஸ். இந்த சுனல் கார்டுமே எல்லாரும் வீட்லேயும் இருக்கும். அதே மாதிரி இது வந்து கட்டன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா போன கிராஃப்டில் மிஞ்சது தான். ஸோ நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உனக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களோட சேனலில் ஹப்சாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின் பண்ணுற நியூ வீடியோஸ் அவங்க நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். பாய் பாய்.